ஏசாயா 53 4 வசனத்தை வாசிப்போமா. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். ஆண்டவர் சொல்ற காரியம் பாருங்க, துக்கங்களையும் பாடுகளையும் கொண்டு போய் இந்த நான் வாசித்த இந்த 2 பரலோக தகப்பனுடைய இருதயத்தை காட்டுது. அவர் எவ்வளோ நல்லவர், விசேஷமாக நம்மக்கிட்ட அவர் அப்ரோச் பண்ணும்போது, மனுஷனை ஆண்டவர் அவருடைய சாயலில் உண்டாக்கிட்டு நம்மக்கிட்ட அவர் அணுகும்போது தன்னை ஒரு மாதிரி விகாரமாக காட்டலை. தன்னை எப்படி காட்டுறாருன்னா, எவ்வளோ நல்லவராக அவர் தன்னை காட்ட இங்கே தம்முடைய குமாரன் மேலே கொண்டு போய் எல்லா நம்முடைய குற்றச்சாட்டுகள், நம்முடைய வியாதி, நோய், வேதனை, துக்கங்கள், பாடுகள் இதெல்லாவற்றையும் கொண்டு போய் தம்முடைய சொந்த குமாரன் மேலே வச்சு நமக்கு அவர் எவ்வளோ நல்லவர்ன்றதை காட்ட தேவன் விரும்புகிறார்ன்றதை கவனிச்சிங்க. கர்த்தர் நல்லவர் மாத்திரம் இல்லை, சர்வ வல்லவராகவும் அவர் இருக்கிறார். இங்கே இந்த ஏசாயா இந்த 53 சொல்லும்போது வெறும் இயேசுநாத தன்னுடைய சரீரத்தில் பட்ட வேதனைகளை மாத்திரம் இங்கே சொல்லலை. இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒன்று தெரியுது, தேவன் யார், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு எனக்கு நேராக. இதை நம்ம விளங்கி கொள்ளனா, நான் சொல்கிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் ருசி பார்க்கவே முடியாது. என்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொண்டாலும் இந்த விஷயம், இந்த உண்மையை, தேவன் யார், அவருடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது நமக்கு நேராக என்பதை விளங்கி கொள்ளனா, நம்ம ஒரு நாளும் ஆண்டவரை நல்லவராகவே பார்க்க முடியாது. பாருங்கள் எவ்வளோ நல்லவர்னா, நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் பாருங்கள், எவ்வளோ நல்லவராக நமக்கு தம்மை காட்டுறாருன்னா, தம்முடைய குமாரனை நொறுக்க சித்தமுள்ளவராக இருந்தார். 10 அதை ரொம்ப அற்புதமாக சொல்லு, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமுள்ளவராக இருந்து. அப்படின்னா ஆண்டவர் வந்து தன்னுடைய குமாரன் நொறுக்கும்போது சித்தமுள்ளவர்னா, அங்கே வசனம் எப்படி வருதுன்னா, God was pleased to crush his own son. தம்முடைய குமாரனை நொறுக்க அவர் மிக பேரானந்தம் கொள்கிறாராம், புலங்கால் கீதம் அடைகிறாருன்னு அங்கே சொல்லியிருக்கு. டிலைட் பிளீசஸ் இம் அப்படின்னும்போது அந்த வார்த்தை அதுதான் அற்புதமாக விளக்கி காட்டுக்குது. இப்போ யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கிறாருன்னு இதை கூட எப்படி ஜனங்க எடுத்துக்கிறாங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரனே நொறுக்கிறதுக்கு இவ்வளோ பேரானந்தம் கொண்டாருன்னா, இந்த தேவன் நம்மளை நொறுக்கிறதுக்கு அப்போ அதே மாதிரி பேரானந்தம் கொள்வார் போல. ஆண்டவர் எதற்காக அதை அவர் மேலே, அவருடைய குமாரன் மேலே வச்சாருன்றதை புரிந்து கொள்ளனா, நம்ம எப்படி மாறிடுறோன்னா, ஐயோ அவர் குமாரனே விட்டு வைக்கல, நம்மளாம் இப்போ ஏமாத்துறோம். சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள், மனுஷ குமாரன் நீ நினைக்கிறதுக்கும் அவனை எண்ணுவதுக்கும் அவன் ஏமாத்துறோம். நம்ம உடனே அந்த மாதிரி உடனே இந்த மாற்று கருத்துக்குள்ளே வந்துடுறோம். என்னென்னா, அவரையே விட்டு வைக்கல, நம்மளை விட்டு வச்சுருவாரா. அதனால் நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில குறைபாடுகள், சில காரியங்கள் நடக்க வேண்டிய நேரங்கள் நடக்காமல் இருக்கும்போது நம்ம உடனே நமக்குள்ளே என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஒருவேளை ஆண்டவர் தான் நம்மளை போட்டு நொறுக்கிறாரு போல இருக்குது, தம்முடைய குமாரனை அவர் நொறுக்க அவர் சித்தம் உள்ளவராக இருந்தது போல, அது மாதிரி நம்மளையும் நொறுக்கிறதுல அவர் ரொம்ப விருப்பம் உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது அப்படி கிடையாது. கர்த்தர் நம்மளை நொறுக்கிறவர் அல்ல, நம்மளை உருவாக்குறவர். சொல்லுங்கள், வயத்திலிருந்து கர்த்தர் எப்படிப்பட்டவர், நம்மளை என்னை உருவாக்குவதில் கவனம் வைக்கிறார். என்னை உருவாக்குவதற்காக தம்முடைய குமாரனை நொறுக்கினார் பாருங்க. நான் என்னை நல்லா ஆக்குறது, என்னை ஒரு நல்ல மனுஷனாக மாற்றுறதுக்கு தம்முடைய குமாரனை, தன்னுடைய சொந்த குமாரனை நொறுக்க, காயப்படுத்த, எல்லா நோயும் வியாதியும் கொண்டு போய் அவர் மேலே வச்சு ஆண்டவர் இப்படிப்பட்ட வேதனைகளெல்லாம் தம்முடைய குமாரன் சகிக்கும்படி கொண்டு போய் அவர் மேலே வச்சார். இது எதுக்கு சொல்லிட்டு வரேன், நம்ம என்ன நினச்சிடக்கூடாது, ஆண்டவர் அவருடைய குமாரனே நொறுக்கினாருன்னா நம்மளையும் கண்டிப்பாக நொறுக்குவார். ஏன்னா இப்படியும் புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க,
இந்த பகுதியை வாசிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தையும் சில நேரம் ஜனங்களுக்குள்ளே வந்துடுது. என்னென்னா, அவர் அவருடைய குமாரன் நொறுக்கினது போல் நம்மளையும் நொறுக்கிறாரு, நம்மளையும் கைவிட்டுருவாரு, நமக்கும் இப்படி பல காரியங்கள் நடக்கும்போது ஆண்டவர் தான் ஏதோ செய்கிறார். அதுதான் உங்களுக்கு போன வாரம் நிறைய வசனங்களை காண்பித்தேன். ஏன்னா உபாகமத்திலேருந்து நான் உங்களுக்கு காண்பி 32:39 சொல்லியிருக்கு, அவர் வந்து என்ன கொள்கிறாரு, அவர் உயிர்ப்பிக்கிறாரு. அவர் பல காரியங்களை உங்களுக்கு யோபில் காண்பித்தேன். அப்புறம் புலம்பலில் கவனித்தோம். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். என்னென்னா, நம்மளை நொறுக்கிறவர் இல்லை, அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன், கைவிடவே மாட்டேன்றார். ஓசியா 11:8 சொல்கிற, எப்ராயுமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு கேட்குறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நம்முடைய ஆண்டவர் எப்படி பார்க்கணும்னா, என்ன நடந்தாலும் என்ன அவர் கைவிடவே மாட்டார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்கிறேன், என்ன நடக்கட்டும், என்ன எதிராக பல காரியங்கள் நடந்தாலும் எனக்கு நல்லவராக இருக்கிற கர்த்தர் என்னை அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். இப்போ பாருங்கள், இதில் இன்னொரு காரியத்தை இன்றைக்கி இதை தான் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கைவிடவே மாட்டார்னோன்னே நம்ம இஷ்டம் போல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இஷ்டம் போல் எப்படி இருந்தாலும் என்ன பண்ண மாட்டார், அவர் சொல்லுங்கள் என்ன பண்ண மாட்டார், பைபிள் சொல்லியிருக்கிறபடி நான் ஒன்று என்ன பண்ண மாட்டேன் அப்படி நினச்சிக்க கூடாது. என்ன பாஸ்டர் இப்படி நினைக்க கூடாதுன்றீங்க, அப்படி நினைக்க, எப்படி தான் நினைக்கிறது, சரியான விதத்தில் அதை நம்ம புரிந்து கொள்ளணும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் எப்பொழுதுமே அவர் நியாயமான தீர்ப்பை செய்கிற கர்த்தராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் நியாயமானதை செய்வாரா, அநீதிக்கு அவர் என்ன பண்ண மாட்டார், துணை போக மாட்டார், அவருக்கு அவர் தீமை செய்ய மாட்டார், தீமைகளெல்லாம் நன்மையாக தான் மாற்றுவார். அப்போ கைவிடவே மாட்டார்னா நம்ம வந்து நினச்சிக்கூடாது கர்த்தர் வந்து எதையும் கண்டுக்க மாட்டார், கண்டுக்காமல் இருந்துருவார், கிடையாது. தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்னா நீதிபரராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பாருங்கள், சில இடத்துல வந்து சில பகுதி எப்படி சொல்லியிருக்கோன்னா, ஆண்டவர் வந்து வியாதியை அனுப்புனது மாதிரியும், என்ன நீங்கள் யாத்திராமத்தில் வாசித்தேன், நாங்கள் அப்படி தான் போட்டிருக்கேன்னு. ஏன்னா வியாதியெல்லாம் எகிப்துக்கு நான் அனுப்பின வியாதி ஒன்றையும் நான் உனக்கு அனுமதிப்பதில்லை அப்படின்றார். பாருங்கள், வரப்பண்ணுவதில்லை அப்படின்றார். இந்த வரப்பண்ணுவதில்லைன்னு கர்த்தர் தான் எல்லாத்தையும் அனுமதிக்கிறாரு. இந்த சில பகுதிகளை அனுமதிக்கிறாருன்னே சில நேரம் இதெல்லாம் ஆண்டவர் தான் செய்கிறாரு போல அப்படின்றது போல இருக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று விளங்கிக்கொள்ளணும், தேவன் நீதிபரராக இருக்கிறதுனால, நியாயம் செய்கிறவராக இருக்கிறதுனால சில காரியத்தை சரி செய்வதற்கு பல முறை நமக்கு அவருடைய இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் காட்டி நம்மளை நாமவே அதை உணர்ந்து திருந்தணும்னு சொல்லி பல வாய்ப்புகளை கர்த்தர் உண்டாக்குவார். அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் இந்த மாதிரி போதனைகள், அதுக்கு தான் இந்த ஐக்கியம். பல வகைகளை கர்த்தர் பயன்படுத்தி என்ன பண்ணுறாருன்னா, நாம் அவரை விட்டு போய்விடாமல் அவருடைய நீதியை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நம்முடைய வாழ்க்கையில் முயற்சி எடுக்கும்போது அது எந்த விதத்திலும் நமக்கு தவறான விதத்தில் வந்துவிடாதபடிக்கு ஆண்டவர் பல விதங்களில் நமக்கு நன்மை செய்ய முயற்சி எடுத்து கொண்டே இருக்கிறார். ஏன்னா தேவன் வந்து அநீதியான காரியத்தை கண்டுக்காமல் இருக்கிறவர்ல, தப்புகளை தப்பை வந்து கண்டுக்காமல் இருக்கிறவர்ல, அதுக்கான நியாயத்தை அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால் அவர் நியாயத்தை செய்யும்போது சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தப்பாகவே இருந்து தப்பு தப்பாகவே இருந்து பல முயற்சிகளை கர்த்தர் கொடுத்துருந்தோம், நம்மளை உணர்த்தி நம்மளை திருத்துவதுக்கு ஏராளமான அனுகூலத்தை கர்த்தர் கொடுத்துருந்தோம், அதை மீறி நாம் செய்யும்போது தேவன் ஒரு சில நேரங்களில் அவர் தன்னை நீதிபரராய் வைக்கும்போது சில காரியத்தை அனுமதிக்க வேண்டியதாக இருக்கிறது. நல்லா நீங்கள் விளங்கி கொள்ளணும், நீதிபரராக இருக்கிறதுனால அவர் சில காரியங்களை அவர் பார்த்துட்டும் கண்டுக்காமல் இருக்க முடியாது. சில நேரம் நம்ம சில இடத்துலாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறோம், கண்டுக்காமல் போயிடுறோம் பாருங்க. அது மாதிரி ஆண்டவர் வந்து சில அநீதியான காரியங்கள் சில தவறான காரியங்களை பார்த்துட்டு கண்டுக்காமல் போயிடுவார், அவர் ரொம்ப நல்லவர்னு நினச்சிக்கூடாது. அநீதியான காரியங்களுக்கு ஆண்டவர் அவர் தன்னை நீதிபரரா அவர் தன்னை காட்டணும். ஏன்னா அவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரயமாய் செய்கிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க, நம்முடைய கர்த்தர் எப்படி செய்வார், எல்லாத்தையும் ஏடா கூடமா இல்லை எல்லாத்தையும் எப்படி பண்ணுறாரு, ஒழுங்கு கிரயமாய் செய்கிறார். பாருங்கள், இப்படி சில காரியங்களை ஒழுங்கு கிரயமாக செய்யும்போது
தன்னை நீதிபரராக சில இடத்துல அவர் தன்னை காட்ட வேண்டியது இருக்கு. அப்படி காட்டும் போது சில காரியங்களை அனுமதிக்கிறாரு. அனுமதிக்கும் போது நம்ம ஆண்டவரை தவறாக புரிஞ்சிக்கூடாது. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எது பண்ணிட்டாரு, இப்படி தான் அப்படின்னு நம்ம தவறாக புரிஞ்சிக்கூடாது. ஏன்னா அவர் நீதிபரர், அவர் தவறை பார்த்துட்டு கண்டுக்காமல் இருக்க மாட்டார். அதற்கான சரிய அந்த தவறுகளை சரிப்படுத்த, அந்த அந்த என்ன அநீதியான காரியத்தை சரிப்படுத்த ஆண்டவர் கண்டிப்பாக முயற்சி எடுப்பார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அநீதியான காரியங்களை சரி செய்வதுக்கு ஆண்டவர் எப்படி அதை உபயோகப்படுத்துகிறார்னா, தம்முடைய இரக்கத்தையும் மன உருக்கத்தையும் பயன்படுத்தி அவர் என்ன செய்கிறார், பல விதங்களில் நாமாகவே ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு நல்ல உணர்வோடு நாம் நல்ல தீர்மானத்தை எடுத்து தேவன் நீதிபரரா எல்லாத்தையும் சேர்த்து சரி கட்டுற நிலைக்கு நான் என் வாழ்க்கையில் கொண்டு வந்து விடாத மாதிரி, நியாய தீர்ப்புக்கு முன்னாடியே நீதிபரரா தன்னை அவர் காட்டுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய மன உருக்கத்தினாலும் சொல்லி கொடுக்குற காரியங்களை கேட்டு என் வாழ்க்கையில் சரி செய்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி ஒரு சில பகுதியை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் எப்படி தன்னை அவர் நீதிபரராக காட்ட வேண்டியதாக இருக்குது. இப்போ அந்த காரியத்தை அவர் நீதிபரராக காட்டும்போது நம்ம அவரை நம்ம வாழ்க்கையில் அவரை தவறாக பார்த்துடக்கூடாது. என்ன ஒன்று குருந்தியிருவாங்க, ஒன்று குருந்தியரில் இங்கே பவுல் எப்படி சொல்கிறார் பாருங்கள். இந்த ஒன்று குருந்தியர் 5 ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று குருந்தியர் 5 முதல் சில வசனங்களை வாசிப்போமா, எடுத்துட்டீங்களா, எல்லாரும் எடுங்க. இங்கே பாருங்கள், தேவன் தன்னை எப்படி காட்டுறார். இப்போ இந்த பகுதியில் சில தவறுகள் நடக்கிறது. ஏன்னா குருந்திய சபையை குறித்து இங்கே பவுல் சொல்லும்போது அவர்களிடத்தில் இருக்கிற குறைபாடுகளை சுட்டி காட்டுறார். ஆண்டவர் சில குறைபாடுகளை சுட்டி காட்டும் போது சில குறைவுகள் இருக்கிற இடத்துல நீதியை அவர் செய்ய வேண்டிய அந்த குறைகளை அந்த தவறுகளை அவர் சரி செய்யணும். தேவனா உங்களுக்கு சொன்னது போல பார்த்துட்டு தவற பார்த்துட்டு கண்டுக்காமல் இருக்க மாட்டார். எடுத்துட்டீங்களா, வாசிப்போமா. 1 Corinthians 5:1 உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே. ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறான், அது அஞ்ஞானிகளுக்குள்ளே சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாற்பு அடைந்து இருக்கிறீர்கள். நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாயிருந்தும் ஆவினாலே உங்களோடு கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடு கூடி வந்து இருக்கிறீர்களே. அப்படிப்பட்டவருடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே இரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். இங்க வந்து பவுல் வந்து ரொம்ப கடினமா சொல்றாரு. இப்போ இங்க பவுல் சொல்ற காரியங்கள் என்ன சொல்றாரு, தகப்பனுடைய மனைவினா இங்க வந்து தப்பு தப்பான செய்கைகள், என்ன 2வது மனைவி அல்லது விபச்சார காரியங்கள், இதெல்லாம் சொல்கிற இதெல்லாம் இருந்துச்சு. கொருந்திய சபையை குறித்து பேசும்போது கொருந்திய சபையில் இருக்கிற குறைபாடுகளை பவுல் பார்த்து சொல்கிறாரு. சொல்லிட்டு சொல்கிறாரு, இவ்வளோ தவறு செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தும் கண்டுக்காமல் ஒன்றும் அதை சரி பண்ணாமல் அப்படியே போயிட்டே இருக்கிறீங்களே, ஆண்டவர் இதெல்லாம் பார்த்துட்டு சரி செய்யாமல் இருப்பாரா? அதனால் பவுல் சொல்கிறாரு, நான் இதுக்கு ஒரு தீர்ப்பு செய்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த தீர்ப்பை செய்ய பவுல் சொல்லக்கூடிய காரியங்களை பார்க்கும்போது என்னமோ அங்கே இருக்கிற அவங்கள கையும் கலவமாக பிடிச்சி ஏதோ அவங்க கையில் ஒப்பு கொடுத்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுன்றதுக்காக சொல்லலை. நீங்கள் நல்லா கவனிக்கணும். அல்லது பவுல் வந்து குற்றப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு, ஆண்டவரும் குற்றப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு. பாருங்கள், பவுலும் ஆண்டவரும் சேர்ந்து பிடிச்சி அவங்கள யார் கையில் கொடுக்குறாங்கன்னா பிசாசு கையில் ஒப்பு கொடுக்குறோன்றாங்க. இவங்க எல்லாம் கூட்டணி மாதிரி வேலை செய்கிறாங்க கிடையாதுங்க. சில காரியத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லி
என்ன காட்டுறாரு, தேவன் தீர்ப்பு செய்கிறவராய் வருவார்னா அந்த தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள ஒரு மனுஷனால முடியாது. அவர் தீர்ப்பு செய்கிறவராய் வருவதற்கு முன்பாகவே அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய மன உருக்கத்தினாலும் அவர் நம்மேல காட்டுகிற அன்பு, அவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டு அவர் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் இதெல்லாம் அவர் நம்முடைய நமக்காக அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார் என்கிறத விளங்கி கொண்டா இந்த இரக்கத்தின் காலத்திலே கர்த்தர் நம்ம மேல காட்டுற அவருடைய மன உருக்கத்திலே பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில சரி செய்ய முடியுன்றார். நல்ல கவனிங்கள், அதுதான் இங்க சொல்ல வர. பவுலுக்கு ஒன்றும் அவங்க மேல இவங்களை ஒன்னெல்லாம் ஆக்கணும், இவங்களை கானர் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. இப்படி சொல்லியாவது அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு உண்டா? அங்க சொல்றாரு பாருங்க, அந்த ஐந்தாம் வசனம் பாருங்க, சொல்றாரு, அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே அவனை என்ன சொல்றாரு, எப்படியாவது கொஞ்சம் இது கொஞ்சம் கடினமா இருக்கு சொல்றது, எப்படியாவது எதையாவது பண்ணி. ஏன்னா இங்கே வந்து பவுல் என்ன சொல்லலாம், உன்னை கொண்டு போய் சாத்தான கையில் ஒப்பு கொடுக்குறேன் அதை சொல்லலை, நானே பிடிச்சிட்டு போய் உன்னை சாத்தான கையில் கொடுக்குறேன் அப்படி அதை மீன் பண்ணலை. என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற நீங்கள், இப்படிப்பட்ட தவறுகளை செய்கிற என்ன நபர்களுக்கு பவுல் சொல்கிறாரு, சரி பண்ணிக்கொள்ள நீங்கள் கவனமாக இருங்க. கர்த்தருடைய இரக்கத்தின் காலத்திலே கர்த்தருடைய மன உருக்கத்தின் அந்த நிலையிலேயே நாம் நம்முடைய காரியங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே பொருள்படுத்தி காட்டுற. இது வந்து ஆண்டவர் அவங்கள தண்டிக்கணும், அவங்கள ஒன்றெல்லாம் ஆக்கணும், அவங்கள அழிக்கணும், இது இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் வேற. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன தவறுகள், என்னென்ன என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறதோ அதை ஆண்டவர் நீதிபரராய் நியாயாதிபதியாய் ஆண்டவர் ஒரு நாள் வருவார்னு பைபிள் சொல்லுது. ஏன்னா அதெல்லாம் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, 2 கொரிந்தியர் 5:10 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, ஒரு நாள் அவர் வந்து நம்முடைய கிரியைகளுக்கெல்லாம் அவர் நீதி செய்கிற நீதிபரராய் நியாயாதிபதியாய் அவர் வருவார், மனுஷன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தனத்துக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும் என்று வசனம் சொல்லு. அந்த காரியத்தை அங்கே போய் நிற்கும் போது நம்மளை மாற்றி முடியாதுன்றாரு. நல்ல கவனிங்க, அதான் மீன் பண்ற, அங்க போய் நிக்க வேண்டிய நேரம் வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய தவறுகளை குறித்து, நம்முடைய என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற அநீதியான காரியங்களை குறித்து சரி செய்வதற்கு முயற்சி எடுக்காம நம்ம இப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்றதுதான் அங்க மீன் பண்ற. பாருங்க இன்னொரு பகுதியை, நான் இந்த பகுதியை வச்சுக்கீங்க, இன்னொரு பகுதியை கொஞ்சம் கவனிப்போம். 1 கொரிந்தியர் 11 வாங்க. இங்கே அவருடைய சரீரத்தை குறித்து சொல்றாரு, சரியத்தை குறித்து பானம் பண்ணும்போது 28 பாருங்கள், 1 கொரிந்தியர் 11:28 வாசிப்போம்மா. எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்தில் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தை பானம் பண்ண கடவன் எதனாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவர்களுமாய் இருக்கிறீர்கள், அநேகர் நித்திரையும் அடைந்து இருக்கிறீர்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாய தீர்க்கப்படும். நலகோனி, நம்மளை நாம் நிதானித்து அறிந்தால் நியாய தீர்ப்புன்னு ஒன்று வரும். அந்த நியாய தீர்ப்புன்னு வரும்போது நீதிபரராக அவர் நீதி செய்யக்கூடிய காலம் வரும்போது அப்போ தப்பித்து கொள்றதுக்கு சாக்கே கிடையாதுதான் சொல்றார். அதுக்கு முன்னாடி நம்மளை சரி செய்வதற்கு ஆண்டவர் எவ்வளோ நல்லவராக இருந்து எவ்வளோ இரக்கம் உள்ளவராக இருந்து நம்மளை மாற்றுறதுக்கு என்னென்ன அனுகூலமான சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சொல்றாரோ, ஏன் கர்த்தர் நல்லவர்னு சொல்லி கொடுக்குறாரு, நம்மளை மாத்துறதுக்காக தான் அவர் நமக்கு நல்லவர்னு சொல்லி கொடு. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? என்ன மாத்துறதுக்காக தான் என்ன பண்ணுறாரு கர்த்தர், அவர் நல்லவர்னு என்ன காட்டுறாரு. நல்லவர்னு காட்டும் போது இன்னொரு பகுதியும் சொல்றாரு, நான் நீதிபரராகவும் செயல்பட வேண்டியது இருக்கு, மறந்துடாத. அந்த நீதிபரராக செயல்படக்கூடிய காலத்தில்
பாருங்க, இங்கே இயேசுநாதர் மத்தேயுவில் இந்த காரியத்தை பிறந்து பகுதியை வாசித்தீங்களா? இப்போ பாருங்க, நல்லவராக இருக்கிற, இரக்கம் உள்ளவராய், மனமுருக்கம் உள்ளவராய் இருக்கும்போதே எதெல்லாம் நம்மளை சரி செய்யணுமோ சரி செய்வதற்காக கர்த்தர் நம்மளை தம்மை நம்மகிட்ட எப்படி காட்டுறாருன்னா நல்லவராய் இரக்கம் உள்ளவராக காட்டுறாரு. இன்னொரு பக்கத்தில் அவர் நீதிபரராக வரும்போது அங்கே நம்ம சாக்கு சொல்கிறதுக்கு போக்கு சொல்கிறதுக்கு இடமே இருக்காது. அதனால் கர்த்தர் நல்லவர் என்று நமக்கு சொல்லி கொடுக்கும் காலத்திலே என்னென்ன நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய செய்கைகளை ஆண்டவர் எப்படி அவர் விரும்புகிற மாற்றத்துக்குள்ளே நம்ம மாற்றிக்கொள்ளணுமோ அதுக்குண்டான முயற்சிகளை நாம் எடுக்கணும். இங்கே சொல்லியிருக்க பாருங்கள், அபாத்திரராய் பானம் பண்ணுகிறவர்கள் அவர்களுக்கு தீர்ப்பு உண்டாகும் போது அநேகர் என்ன பண்ணுறாங்களாம், பலவீனப்படுகிறார்கள், வியாதிப்படுகிறார்கள். தீர்ப்பு வரும்போது வியாதியெல்லாம் ஆண்டவர் தான் கொடுக்குறாருல்ல, வியாதிக்கு பல காரணங்கள் இருக்குது, எல்லா வியாதியும் அவர் தான் கொடுக்குறாரு அப்படி நினச்சிக்கூடாது. சில காரணங்களை அங்கே சொல்கிறாரு. அபாத்திரனாய் நீதிபரராக ஒரு தன்னை வெளிப்படுத்துகிற காலம் இருக்குது, தன்னை நீதிபரராக கர்த்தர் காட்டுகிற காலம் இருக்குது. அதில் நான் வந்து கவனமாக இருந்து நான் வந்து அதை மீறாமல் புரிந்து கர்த்தருடைய செய்கைகளை புரிந்து நான் செயல்படுத்தும் போது அவருடைய இரக்கத்திலும் அவர் மன உருக்கத்தில் அவர் தன்னை நல்லவராக காட்டுகிற அந்த நிலையிலேயே என்னை நான் மாற்ற, என்னை நான் மாற்றி கொள்ளணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரு. என்னை கைவிடணும்னு அவர் நினைக்கல, என்னை ஆக்கினைக்குள்ள ஆக்கணும்னு அவர் நினைக்கல. நல்லா கவனிச்சு பாருங்க என்ன சொல்கிறாரு. இந்த சத்தியெல்லாம் கேட்டு இவ்வளோ வசனங்கள் இவ்வளோ என்ன நல்லவராக உனக்கு நான் சொல்லி கொடுத்தோம் அந்த காலத்தில் இந்த சத்தியத்துக்குள்ளே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக சரி செய்யணுமோ அதை சரி செய்து கொள்ள கூடிய அனுகூலமான கிருபையின் இரக்கத்தின் காலத்தில் நாம் இருக்கிறோம். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல இந்த காரியத்தை ஆண்டவர் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் அங்கே மத்தேயு சுவிசேஷம் 5 மத்தேயு சுவிசேஷம் 5 இருபத்தி 5:26 வாசிப்போமா? இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாரு. நீதிபரராக வந்தாருன்னா அங்கே ஒன்று விடாமல் எல்லாத்துக்கும் தீர்ப்பு கொடுப்பாரு. ஆனால் இரக்கமோ மன உருக்கமோ நல்ல தேவனாய் அன்புள்ள தேவனாய் வரும்போது எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு நமக்கு என்ன இருக்குது, எல்லா அனுகூலத்தையும் கற்று ஏற்படுத்துகிற. வாசிப்போமா 25 எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்பு கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனிடத்தில் ஒப்பு கொடாமலும் நீ சிறைசாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன்னை எதிராளியோடு வழியிலே இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல் மனம் பொருந்து, பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீரும் மட்டும் அவ்விடத்தில் இருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு என்ன சொல்றாரு, என்ன சொல்கிறாரு. ஒரு சகோதரனோடு இன்னொரு சகோதரனுக்கு குறை இருந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்குள்ளே பேச சரி செஞ்சீங்க. நியாயாதிபதிகிட்ட அதிகாரிகிட்ட போயிட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அதை விசாரித்து ஒரு பைசா விடாமல் ஒரு காரியம் சரி செய்யாமல் என்ன பண்ண மாட்டான், உன விட மாட்டான், அதுக்குண்டான தண்டனையை உனக்கு கொடுப்பான்றது தான் இங்கே சொல்கிறாரு. நல்ல கவனிங்கள், இங்கே வந்து ஆண்டவர் தன்னை அங்கே பிக்சர் பண்ணி காட்டுறாரு. சரி செய்து கொள்ள வழக்கு என்ன நீதிபரராக இருக்கிற இவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்குள்ளே செட்டில் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றார். நல்லா கவனிங்க, அதை இதை எப்படி நான் சொல்ல வரேன்னா கர்த்தர் தன்னை நீதிபரராய் நியாயாதிபதியாய் காட்டுகிற ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது ஒரு சின்ன காரியத்தில் கூட நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. ஆனால் இப்போ சொல்கிறாரு, அந்த காலம் வர்றதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் காரியம் நடந்து உன்னை ஆக்கினைக்குள்ளே ஆக்குவதற்கு முன்பாக இங்கே என்ன சொல்கிறாருன்னா இப்போது கர்த்தர் எப்படி இருக்கிறாருன்றதை கொஞ்சம் யோசித்துப்பார் அப்படின்றாரு. இங்கே அப்படி தான் சொல்கிறாரு, ஒரு காரியத்தை உங்களுக்குள்ளே நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டீங்கன்னா எதை செட்டில் பண்ணணுமோ அதை செட்டில் பண்ணுறது உங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும். ஆனால் இதை விசாரிக்கிறவங்ககிட்ட கொண்டு போனீங்கன்னா அவன் எல்லாத்தையும் நோண்டி எடுத்து
ஒன்று விடாமல், ஒரு பைசா குறையாமல், அதான் நம்ம வாசித்தோம் பாருங்க, ஒரு பைசா குறையாமல் எல்லாத்தையும் மொத்த வண்டவாளத்தையும் எடுப்பான். எடுத்தானா அதுக்குண்டான குற்றங்கள் உன் மேலே விழும்போது உனக்கு அது மிகப்பெரிய தண்டனையாய் மிகப்பெரிய வேதனையாக இருக்கும்ன்றார். அதை தான் சொல்கிறார், அந்த அந்த நிலைக்கு நீ போக வேண்டியதில்லை. அந்த நிலைக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். கர்த்தர் நல்லவன்னொன்னே நீங்கள் வந்து வேற மாதிரி நினச்சக்கூடாது. அவர் நீதி செய்ய மாட்டார், அது பிரச்சனையில் கண்டுக்க மாட்டார், தப்பெல்லாம் அவர் கண்டுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் தப்பை விசாரிக்கிற ஒரு காலம் இருக்குது, ஒரு நேரம் இருக்குது. மனுஷன் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைகிற ஒரு நேரத்தில் அவர் நீதிபரராய் நியாயாதிபதியாக வருவார். ஆனால் அவர் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய இரக்கத்தின் காலத்தை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. நம்ம மாறுறதுக்கு, நம்ம அனுகூலமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வருவதுக்கு கர்த்தர் ஏராளமான வாய்ப்புகளை இங்கே கொடுத்துருக்கிறாரு. அதுதான் சொல்கிறாரு, எப்படி ஒரு சகோதரன் நோ சகோதரன் கூட போய் உட்காந்து பேசி காரியத்தை செட்டில் பண்ணால் அதிகாரிக்கு போகாமலே உள்ளுக்குள்ளே செட்டில் பண்ணி முடிக்கிறது போல, இப்போ என்ன சொல்கிறாரு, பிசாசு உன்னை குற்றப்படுத்துகிற எந்த சூழ்நிலையிலும் இப்போ நமக்கு பரிந்து பேசுகிற ஒரு கர்த்தர் நம்ம கூடவே அவர் இருக்கிறார். அவர் இரக்கத்தின் மூலமா அன்பின் மூலமா அவர் நம்மோடு பேசி இப்படி பேசுகிறார் பாருங்க. இப்படி சர்ச்சைக்கு வரும்போது கர்த்தருடைய கேட்கணும், ஆண்டவர் பேசுறத கேட்கணும், கர்த்தர் ஆராதிக்கணும்னு வரும்போது நம்மளோட பேசி என்ன பண்ணுறாரு, நம்முடைய குறைகள் என்ன, நாம் எங்கே நம்மளை சரி செய்யணும் இதை காட்டுறாரு பாருங்க. காட்டும்போது என் தேவனுடைய இரக்கத்தின் மூலமாய், அவர் என் மேலே வச்சிருக்கிற அன்பின் மூலமாய், அவர் என் மேலே வச்சிருக்கிற கரிசனையின் மூலமாக சொல்லி கொடுக்குற காரியத்தை நான் ஏற்றுக்கொண்டு மனதார நான் மாற ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் இன்னைக்கும் என்னை மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்லுங்க, இன்னைக்கும் உங்களை மன்னிப்பாரா? மன்னிக்காதவர் கிடையாது. ஏன்னா எவ்வளோ தவறு செய்து வந்தாலும் இன்னைக்கும் கர்த்தர் நம்மளை அவர் மன்னிக்கிற தேவனாக தான் தன்னை காட்டுறாரு. இதை தான் பாருங்க யோபு ஒரு இடத்துல சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னா, இப்படிப்பட்ட தேவன் ஒருவர் எனக்கு இருந்தா, இப்படிப்பட்ட ஒரு ஆள் எனக்கு இருந்தா எப்படி நல்லா இருந்திருக்கும்ன்றாரு. இன்னைக்கு நம்ம இதெல்லாம் நம்ம விளங்கி கொண்ட பிறகு நம்ம வந்து நம்முடைய தவறுகளை தொடர்ந்து செய்கிறவங்களாம் இருக்க மாட்டோம். தவறுகளை செய்யும் போது ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இப்படிப்பட்ட காரியங்களை எடுத்து காட்டுறாரு. நம்முடைய ஆண்டவர் நீதிபரர், ஆனாலும் இன்னும் என் மேலே இப்படி தான் இருக்கிறாரு. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் எப்படிப்பட்டவர், நீதிபரர், ஆனால் இப்போ என் மேலே எப்படி தான் இருக்கிறாரு, இன்னும் இரக்கமாக தான் இருக்கிறார், இன்னும் மனதுருகிறவராய், இன்னும் எனக்காக இறங்குகிறவராய் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட காலத்திலே நம்மளை சரி பண்ணிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எதெல்லாம் சரி பண்ணணுமோ அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். சண்டை சச்சரவெல்லாம் உங்களுக்குள்ளே என்ன பண்ணணும், பேசி சரி பண்ணிக்கணும். இல்லை பண்ண மாட்டேன் அப்படின்னா அதிகாரிகிட்ட கொண்டு போனீங்கன்னா அவன் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கிற அளவுக்கு நேரங்கள் காலங்கள் வரும். ஆனால் அதுக்கு முன்பாகவே இதெல்லாம் சரி செய்ய ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அனுகூலமான காரியங்களை பயன்படுத்தி நன்மையான விதத்தில் நம்முடைய வாழ்க்கையை நடத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. யோபு பாருங்க, 9 யோபு சொல்கிறாரு, எனக்காக வழக்காட ஒருத்தர் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. யோபுடைய அங்கலாய்ப்பு அதுதான், எனக்கு இப்படி வழக்கு, இப்போ நமக்கு வழக்காட ஒருத்தர் இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுக்காக வழக்காட ஒருத்தர் இருக்கிறாரா? உங்களுக்கு ஒரு அட்வொகேட் இருக்கிறாரு. வழக்காடுறவர்னா என்ன, ஒரு அட்வொகேட் இருக்கிறாரு. எங்கே இருக்கிறாரு, பரலோக கோட்டில் இருக்கிறாரு. பிதாவின் வலது பாசியத்திலிருந்து நம்முடைய தவறுகள் நம்முடைய குறைகளுக்காக வழக்காடுறாரு. என்னன்னு வழக்காடுறாரு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுப்போம், இன்னும் கொஞ்சம் கிருபையை கொடுக்குறாரு, இன்னும் கொஞ்சம் சத்தியத்தை கேட்க வாய்ப்புகளை கொடுக்குறாரு, இன்னும் நம்மளை நாமே சரி பண்ணிப்பதுக்கு உண்டான தருணத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிறாரு. இதெல்லாம் எனக்கு இல்லாததுனால எனக்கு ஒரு பயமும் கலக்கமும் உண்டாகுதுன்னு யோபு சொல்கிறாரு பாருங்க. யோபு என்ன சொல்கிறான், நான் தப்பு செஞ்சிட்டேன், என்கிட்ட தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை தான் அங்கே மீன் பண்ணுறாரு யோபு. ஏன்னா நான் பயந்தேன், வாயத்திறந்து நிறைய பேசினேன், என்கிட்ட தப்பு இருக்கு, நான் தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு ஒரு மத்தியஸ்தர் எனக்கும் தேவனுக்கும் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற பாருங்க. 32 வாசிப்போமா, அந்த அதிகாரத்தில் 32 பாருங்கள். நான் அவருக்கு பிரதி உத்தரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்துக்கு வருகிறதுக்கும்
அவர் என்னை போல மனுஷன் அல்லவே, எங்கள் இருவர் மேல் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தர் எங்களுக்கு இல்லையே, அவர் தமது மிலாத்தரை என்னை விட்டு அகற்றுவாராக, அவருடைய பயங்கரம் என்னை கலங்கம் பண்ணாது இருப்பதாக, அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன். இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை. என்ன சொல்லி கவலைப்படுறாருங்க யோபு? எனக்கு இப்படி ஒரு ஆள் இருந்தால் நான் கலங்கி போய், நான் பயந்து போய், நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு தெரியும், என்கிட்ட தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனால் சரி பண்ணுறதுக்கு, நான் பண்ண தப்பை சரி பண்ணுறதுக்கு எனக்கு யாரா ஒருத்தர் இருக்கிறாரா பேசுறதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சா நான் போய் அவர்கிட்ட சொல்லி வழக்காடி என் காரியத்தை சரி பண்ணலாமே, ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு இடம் இல்லையே. பழைய ஏற்பாட்டில் அந்த வாய்ப்பு யோபுக்கு இல்லை, ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய என்ன யோகம்னு சொல்லலாம், என்ன பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, இயேசு எனக்காக வழக்காடுகிற கத்தராக இருக்கிறேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்லி உங்களுக்காக இயேசு என்ன பண்ணுறாரு தெரியுமா உங்களுக்கு? அது நம்முடைய காரியங்களை கத்தர் நமக்காக வழக்காடுகிற ஒரு மத்தியஸ்தரா. நம்மளை குற்றப்படுத்துகிறவங்க இருக்கிறானா? நம்மளை குற்றப்படுத்தி காட்டுறதுக்கு பிசாசு இருக்கிறானா இல்லையா? வேதம் சொல், வெளிப்படுத்தின விசேஷம் 12 வாசித்தி நான் சொல், இரவும் பகலும் நம்மளை குற்றப்படுத்துகிற பிசாசு ஒருத்தன் இருக்கிறான், நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறான், இந்த தப்பு அந்த தப்பு, நம்மளே மறந்தாகிறோம், அவன் என்ன பண்ணுறான், கேமரா ஃபோனை வச்சு கரெக்டாக பிக்சர் எடுத்துடுறான், எடுத்துகிட்டு வந்து ஆண்டவருடைய கோர்ட்டில் வந்து காட்டுறது, பாரு 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 உங்கள் பிள்ளை இன்னைக்கு உட்காந்து ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் கேட்டு வாரத்தில் என்ன பண்ணியிருக்கு பாரு 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 அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், ஒரே ஸ்க்ரீன்ஷாட்டாக காட்டுறான், வீடியோவாக காட்டுவான் நம்ம பண்ண தப்பெல்லாம். ஏன்னா குற்றப்படுத்துறது தான் அவனுடைய வேலை. ஆனால் அப்படி குற்றப்படுத்தும் போது நம்முடைய காரியங்களுக்காக வழக்காடுகிற ஒரு நல்ல கத்தர் இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இன்றைக்கும் எனக்காக வழக்காடுறார், ஏன்னா அவர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக அவர் நொறுக்கப்பட்டார், என்னுடைய எல்லா மீறுதலுக்காக அக்கிரமங்களுக்காக தன்னையே அவர் ஒப்பு கொடுத்ததினால எனக்காக வழக்காடுகிற கத்தர். பாருங்கள், நமக்காக வழக்காடுற கத்தராக இருக்கிறார்ன்றத 1 பாருங்கள், 2 கவனித்து பாருங்கள், இந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கும் பாருங்கள். 1 யோவான் 2 முதல் 2 வசனங்களை வாசிப்போமா? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தவன் ஆனால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய். நல்லா நீங்க எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, நீங்க என்ன பண்ணக்கூடாது? இங்கே யோவான் என்ன சொல்றாரு? தப்பு செய்யக்கூடாது, பாவம் செய்ய கூடாது, பாவம் செய்யுங்க. நான் சொல்றாரு வாசத்தில் எப்படி போட்டிருக்கு, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு, பாவம் செய்யக்கூடாதுதான், ஆனால் சில பாவங்கள் சில தவறுகள், யாருமே இங்கே சொல்ல முடியும் நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்ற யாரா புண்ணியவான் இருக்கீங்களா? ஹலோ, நான் பர்ஃபெக்ட் பாஸ்டர், முடிஞ்சா குற்றம் கண்டுபிடிச்சு பாருங்க அப்படின்னு சொல்றீங்களா? நான் சொல்கிறேன், ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் குற்றவாளியாக தான் இருப்பீங்க. அவருக்கு முன்பாக ஒருத்தரும் நம்ம யாரும் நம்மளை நீதிபரரா, நம்மளை சுத்தமானவங்களா, சில குறைகள் இருக்கும். என்ன சொல்கிறாரு, பாவம் செய்யக்கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு இதை எழுதுறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். நல்லா கவனித்து பாருங்க, இங்க என்ன சொல்றாரு, ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, ஹீ இஸ் யுவர் அட்வொகேட். பிசாசும் ஒரு அட்வொகேட் மாதிரி தான் இருக்கிறான். என்ன அட்வொகேட்டு? நம்ம மேல குற்றச்சாட்டை போடுற அட்வொகேட்டு, நம்ம மேலே என்ன
பொய் வழக்க போட்டு குற்ற வழக்க போட்டு நம்மளை வந்து தகுதியாத்தவன் சொல்லி நம்மளை வந்து நம்ம செஞ்சதை வச்சு சொல்லி சொல்லி தீர்ப்பு கொடுங்க தீர்ப்பு கொடுங்க உடனே தீர்ப்பு செய்யுங்க இவனை. ஆனால் ஆண்டவர் மறுபக்கத்தில் நம்முடைய குற்றங்கள் நான் தான் காண்பித்தேன் பாருங்க, 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் அங்கே கொரிந்திய சபையில் இருந்த பாவத்தை பவுல் குற்றி சுற்றி காண்பிக்கும் போது பவுல் சொல்கிற தீர்ப்பு சொல்லுகிறேன்னா அவனை பிசாசு கையில் கொடுக்கணும்னு சொல்கிறேன்னு சொல்லலை. அப்படி சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்கிட்டோம், நீதி செய்கிற ஒருத்தர் இருக்கிறாரே, ஆனால் நீதி செய்கிற நேரம் ஒன்று இருக்கு, அவர் வருவார், ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணிக்கொள்ள, அந்த நியாய தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணிக்கொள்ளக்கூடிய அற்புதமான காலத்தில் நம்ம வாழ்கிறோமே. இவ்வளோ அருமையான சத்தியங்கள், இவ்வளோ அருமையான நல்ல ஆண்டவரை குறித்து கேட்டுட்டு இன்னும் நான் என்னுடைய பழைய தவறிலேயே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறுறதுக்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், என் பாவத்தை அவர் மன்னிக்கிறார், என்னை அவர் சரி செய்வதற்கான முயற்சி எடுக்கிறார். ஆனால் மறுபக்கத்தில் பிசாசு என்னை குற்றவாளி ஆக்குறதுக்கான காரியங்களை செஞ்சு கொண்டே இருக்கிறான். இன்னொரு அட்வொகேட் இருக்கிறாரு, என்னை எல்லா தீமையிலும் இருந்து எல்லா பாவத்திலும் இருந்து நான் அறிக்கை செய்யும் போது என்னை விடுவிக்க ஒரு அற்புதமான கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிஞ்சிச்சு அவ்வளோதான், சான்ஸ் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே மாட்டார், இன்னொரு சான்ஸை கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு சான்ஸை கொடுப்பாரா? கண்டிப்பாக கொடுப்பார். அவர் சான்ஸ் கொடுக்குறவன் தெரிஞ்சாதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும், அதை சரி செய்ய முடியும், அந்த தவறை நான் திருப்பியும் செய்ய வேண்டியதில்லை. யோசித்து பாருங்கள், உலகத்திலே ஒரு டாப் மோஸ்ட் ஒரு அட்வொகேட் இருக்கிறான்னு வச்சுங்க, அவர் தான் டாப் மோஸ்ட் அட்வொகேட், அவர் எந்த கேஸ் எடுத்தாலும் தோக்கவே மாட்டார், அவர் ஜெயிக்கிறவர் அப்படின்னவர் உங்களுக்காக ஒரு கேஸுக்கு வழக்காடுறான்னு வைங்க, அவர் வந்தாலே ஒரு நிமிஷத்துக்கு பல லட்சங்கள் கொடுக்கணும், பல கோடி கொடுக்கணும், ஏன்னா அவர் வந்தார்னா பொய் கேஸை கூட நல்ல கேஸாக மாற்றுவார், நல்ல கேஸை கூட என்ன மாற்றிடுவார் பொய், அவ்வளோ திறமசாலியான அட்வொகேட்டு, கொஞ்சம் கொஞ்சமான திறமை இல்லை, அவ்வளோ திறமசாலி. நீங்கள் கூண்டில் நிற்கிறீங்கன்னு வச்சிங்க, சும்மா உதாரணத்துக்கு நீங்கள் கூண்டில் நிற்கிறீங்க, நிற்கும் போது ஜட்ஜி உங்களை பார்த்துக்கிறார், நீ இந்த தப்பு பண்ணியா, உங்களுக்காக வழக்காடுறவர் யார், இந்தியாவிலே டாப் மோஸ்ட் அட்வொகேட்னு வச்சிங்க, அவர் எடுத்த கேஸ் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது, அவர் வந்து உங்களுக்காக வழக்காட ரெடியாக நிற்கிறாரு, அதுக்கு முன்னாடி நீங்கள் கூண்டில் நிற்கிறீங்க, உங்களை ஜட்ஜி பார்த்து கேட்குறாருவீங்க, நீ இந்த தப்பு செஞ்சியாப்பா அப்படின்னா, ஆமாய்யா நான் தான் தப்பு செஞ்சேயா அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், இவர் எவ்வளோ பெரிய அட்வொகேட்டாக இருந்தாலும் உங்களை என்ன பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், அப்படிப்பட்ட கேஸை கூட கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணி நம்மளை மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து நம்மளை வாழ வைப்பதுக்கான வழியை உண்டு பண்ணுகிற ஒரு நல்ல அட்வொகேட் நமக்கு இருக்கு. இதெல்லாம் நினைக்கணும், எனக்காக வழக்காடுவார், அவர் கூடும் போதெல்லாம் வந்துடுவார் நமக்காக வழக்காட, அவர் சும்மா தாங்கிறாரு அப்படின்னு நீங்கள் சும்மா இஷ்டம் போல் வாழ்கிறதுக்கு உண்டான விதத்தில் போயிடக்கூடாது. ஏன் இதை காட்டுறாரு, நியாயாதிபதியாக கர்த்தர் ஒரு நாள் வருவார், ஆனால் வர்றதுக்கு முன்னாடி நாம் வாழும்படி நமக்கெல்லாம் அனுகூலமான காலத்தை கர்த்தர் நம்ம கொடுத்து, இது நம்ம வாழ்கிறது பொற்காலங்க, நம்ம வாழ்கிற இந்த கிருபையின் காலம் இருக்குது பாருங்க, கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற, ஏன்னா இந்த காலம் மிக ஆசீர்வாதமான காலம், ஏன்னா எதெல்லாம் நாம் நமக்குள்ளே சரி செய்யணுமோ, குடும்பத்தில் எது சரி செய்யணுமோ, உறவில் நம்ம எதெல்லாம் சரி செய்யணுமோ, அதை ஆண்டவர் நியாயாதிபதியாக வர்றதுக்கு முன்னாடி இன்னும் இரக்கம் நமக்கு இருக்கிற காலத்தை உபயோகப்படுத்தி மாறுவதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்போன. நான் சொல்கிறேன், நமக்காக வழக்காட ஒரு அற்புதமான கர்த்தர் கூட இருக்கிறார், அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். அந்த அந்த விதத்தெல்லாம் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன், உனக்காக நான் வழக்காடுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ, நீ குற்றவாளி இல்லை, உன் மேலே பிசாசு போடுற தீர்ப்பு ஃபைனல் கன்க்ளூஷன் கிடையாது, ஃபைனல் தீர்ப்பு கிடையாது, பிசாசு போடுற குற்றச்சாட்டுகள், பிசாசு நம்மளை குற்றப்படுத்துகிற காரியங்கள் அவ்வளோதான், அதை பிடிச்சி தூக்கிட்டு அப்படியே சோர்ந்து போயிட்டு உட்காந்துடாத. பிசாசு உன்னை எவ்வளோ குற்றப்படுத்தினாலும் உனக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை இங்கே ஆண்டவர் காட்டுறார். சிலலாம் அப்படி சோர்ந்து போயிடுறாங்க பாருங்க, வாழ்க்கையில் பல காரியங்களில் சோர்ந்து போயிட்டு குற்றப்பட்டு வெளியே வர முடியாது அவ்வளோதான் அப்படின்ட்டு அப்படியே கூணி குறுகி போய் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நான் சொல்கிறேன்,
அப்படி உங்களை ஏதாவது காரியத்தில் பிசாசு குற்றப்படுத்தியிருக்கிறானா? இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன் மேலே இரக்கமுள்ள கர்த்தராக இருக்கிறேன், நான் நல்ல தேவன், உனக்காக வழக்காடுகிற கர்த்தராய் நான் இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்காக வழக்காடுகிற நல்ல கர்த்தரை நான் ஆராதிக்கிறேன். ஆமென். அவர் கேஸ் எடுத்தா தோப்பாரா? ஹலோ, உங்களுக்காக வழக்காடுற ஒரு நல்ல கர்த்தர் உங்க கேஸ் எடுத்துருக்கிற தோத்துருவாரா? தோக்க விடவே மாட்டோம். நீங்களே சரண்டர் ஆனா கூட உங்களை அதுலேருந்து காப்பாற்ற அவருக்கு எல்லா வழியும் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா யாருக்கிட்ட சரண்டர் ஆகணுமோ கரெக்டாக சரண்டர் ஆகணும். நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகுதில்லை, போய் எல்லாருக்கிட்டையும் சரண்டர் ஆகிடுவாங்க. கர்த்தர்கிட்ட அவரை அப்படியே எதிராளியாகவே வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்கன்னா உங்கள் கேஸை எடுத்து உங்களுக்கு வெற்றியை கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை உருவாக்கி உங்களுக்கு நல்ல ஸ்வாபங்களை கொடுத்து நல்ல சிந்தனைகளை கொடுத்து நல்ல விதத்தில் உங்களை செயல்படுத்தும்படி உங்களுக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் சொல்றார், நான் நீதிபரர். அநீதியை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத, நீதி செய்யறதுக்கு ஒரு நேரம் இருக்கு, நீதிபரராக வருவேன். அதான் அங்கே சொல்கிறாரு, அங்கே சுவிசேஷத்தில் உங்களுக்கு காட்டினோம் பாருங்க, எதிராளி கிட்ட போயிட்டு நம்ம வந்து செய்ய ஒப்புராகி நம்ம சரி பண்ண வேண்டியதை உங்களுக்குள்ள பேசி சரி செய்து கொள்ளணும். இன்னைக்கு கர்த்தர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்மளை சரி செய்வதற்காக சரி செய்திருக்கிற ஆண்டவரோட நம்ம இணைந்து செயல்படுவோம்னா அவர் நம்முடைய காரியங்களை வழக்காட நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுப்போனா, நான் சொல்கிறேன், இன்னும் கர்த்தர் நம்மளை உருவாக்குவார், இன்னும் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதமாய் நடத்துவார், இன்னும் அவருடைய நல்ல ஸ்வாபங்களை நம்ம கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஏன்னா அவர் நமக்காக வழக்காடுகிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க உங்கள் காரியத்தில் அவர் வழக்காடுவாரா, வழக்காடிட்டு இருக்கிறாரா? அதுக்கு தான் அவரை நம்பி வரோம். என்ன நம்பிக்கையில் வரேன்? ஒவ்வொரு முறையும் கர்த்தர் என் காரியத்தை அவர் விசாரிப்பார், என்ன அவர் உருவாக்குவார், என்ன அவர் நல்ல நிலைக்கு கொண்டு வருவார். ஏன்னா என்னை யார் குற்றப்படுத்தினாலும் அந்த குற்றத்திலிருந்து என்னை விடுதலை பண்ண ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் தான் நல்ல ஆண்டவர் என்பதை நம்பி நீங்கள் உங்களை அவருக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாக்கி காட்ட அவர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். எலுமினிப்போம். நம்ம சோமனலாம். கர்த்தர் நல்லவர்ன்றதையும் பார்க்குறோம், கர்த்தர் வல்லவர்ன்றதையும் கவனித்தோம், கர்த்தர் நீதிபரராகவும் இருக்கிறார். அநீதியை பார்த்துட்டு அவர் சும்மா இருக்க மாட்டார், அநீதி நடக்கிற இடத்தில் நீதியை அவர் நடப்பிப்பார். நீதியை நடப்பிக்கிற ஒரு காலம் கண்டிப்பாக உண்டு. ஒவ்வொரு மனுஷனும், கிறிஸ்தவர்கள் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனும் ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். எல்லா மனுஷர்களும் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாள் அன்றைக்கு கர்த்தர் நியாயம் தீர்க்கிற நாள். அன்னைக்கு நியாயம் தீர்க்கக்கூடிய நாளில் நாம் அவருக்கு முன்பாக நிற்கும் போது ஒருத்தரும் ஒரு காரியத்திலும் தப்பவே முடியாது. ஆனால் இப்பொழுது கர்த்தர் தம்மை இரக்கம் உள்ளவராய் காட்டுகிறார், தன்னை நல்ல தேவனாய் காட்டுகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் வழக்காடுகிற கர்த்தராய், கிருபாதார பலியாய் நமக்கு அவர் இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இவ்வளோ அருமையான கர்த்தரை நம்ம வைத்திருக்கும் போது ஒருபோதும் நம்முடைய தவறுகளை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடாது, மாறப்படாத ஸ்வாபத்திலேயே நாம் இருந்திடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் என்னை மாற்றும். நீர் எனக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர். யோபு அதை தான் சொல்லியே, அவன் வேதனைப்படுக, நான் தப்பு செஞ்சிட்டேன், ஆனால் எனக்கு வழக்காட ஒருத்தர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இன்னைக்கு நாம் தவறு செய்யும் போது நம்முடைய தவறுகளை மன்னித்து நமக்காக வழக்காட ஒரு கர்த்தர் இருக்கிறாரே. ஒருபோதும் இந்த தேவனை நம்முடைய வாழ்க்கையில கனவீனப்படுத்தவே கூடாது. எத்தனை பேர் கை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே, உம்மை நான் ஒருபோதும் கனவீனப்படுத்தாதபடி எனக்காக கிருபாதார பலியாய் பரிந்து பேசுகிறவராய்
என்னுடைய காரியங்களுக்காக வழக்காடுகிறவராய் நீர் இருக்கிறீர். நீர் இதெல்லாம் எனக்கு செய்யும் போது நான் ஒருபோதும் உம்முடைய செய்கைகளை, உம்முடைய கிரியைகளை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கனவீனப்படுத்தாமல் ஆண்டவரே அதை புறக்கணித்து உதறி தள்ளி நாங்களே போய் பல காரியங்களுக்குள்ளே சிக்கிக்கொள்ளாதபடி, கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று சுத்தி திரிகிற பிசாசினுடைய கையில் நாங்கள் போய் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு எங்களை காப்பாற்றுவதற்காக நீர் வழக்காடுகிறவராய், கிருபாதார பலியாய், பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறீரே. இதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து உம்மிடத்தில் வந்து நாங்கள் சரண்டர் ஆகிறோம் ஆண்டவரே. உங்ககிட்ட எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க எங்களை நடத்துங்க, நீங்க எங்களை உருவாக்குங்க, நீங்க எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஒருவேளை பல காரியங்கள் உடைக்கப்பட்டு வந்திருக்கிற பிள்ளைகள், அவர்கள் உருவாக்கப்படுவதற்கு நீர் அவர்களுக்காக வழக்காடுகிறவராய், நீர் அவர்களுக்காக பரிந்து பேசுகிற கர்த்தராய், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அவர்கள் பட்சம் நிற்கிற தேவனாய் இருக்கிறீர் என்பதை நம்பட்டும். உம்முடைய பிள்ளையுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க முடியும். உம்முடைய பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதிக்கிறவர். இதெல்லாம் உம்முடைய பிள்ளைகளை எண்ணி பார்த்து உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய மன உருக்கத்தையும் உம்முடைய அன்பில் நாங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த இடத்தை விட்டு போகும்போது உம்முடைய பிள்ளைகள் தைரியமாய் போகட்டும். எனக்கு யார் இருக்கிறா இல்லை, எனக்காக வழக்காட ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் வாயத்தை சொல்ல வரும், எனக்காக வழக்காட ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். உங்கள் காரியத்தை, உங்கள் முயற்சிகளில் பல தோல்விகள் வந்திருக்கலாம், சோர்ந்து போடாதீங்க. உங்கள் தோல்வியெல்லாம் ஜெயமாய் மாற்றுகிற ஒரு கர்த்தர் உங்களுக்காக அவர் வழக்காடுறார். உங்களை உருவாக்க, உங்களுக்கு நன்மை செய்ய, உங்களுக்காக அவர் பரிந்து பேசுகிற நல்ல தேவனாய் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, நீர் நல்லவர் என்பதை நாங்கள் தொடர்ந்து ருசித்து நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக நாங்கள் எங்களை எந்த அளவுக்கு நீர் உருவாக்கி தகுதிப்படுத்த கூடிய நிலையில் எங்களை உருவாக்கி பேணி ஆண்டவரே நீர் அற்புதமாய் மாற்ற விரும்புகிறீரோ, அவ்விதமான அருமையான நிலையில் நாங்கள் உருவாக்கப்பட்டு மாற்றப்பட நீர் இன்றைக்கு எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். சமாதானத்தோடு உம்முடைய பிள்ளைகள் திரும்பி செல்லட்டும். அவனுடைய குடும்பத்தில், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் ஸ்வாபத்திலும் விட முடியாமல் இருக்கிற சில காரியங்கள்லாம் விட்டு உம்முடைய பிள்ளைகள் ஜெயித்து முன்னேற, குற்றப்படுத்துகிற பிசாசு அவருடைய வாழ்க்கையில் தோத்து போக ஜெயத்தை கொடுக்கிற கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் வழி நடத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் படைத்த படைக்கு இருக்கிற காணிக்கை தசம பாகம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். நிறைவான நன்மையும் பலனையும் உம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து அனுபவிக்க கிருபை. நல்ல தேவன் நல்ல பலன்களை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் வழி நடத்தும். எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே தருகிறோம். ஏற்றுக்கொள்ளும் மகிமை அடையும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.